வணக்கம், வெல்கம் டு விசர் அக்வாட்டிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோம் கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோம் எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி மைக்ரோம் கல்ச்சர் பார்த்திங்கன்னா இது ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே ஸ்டார்டர் வாங்கி செஞ்சு வச்சுருக்கேன் கல்ச்சரு. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு கல்ச்சர் வந்து செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு பேக்கெட்டில் தான் தருவாங்க, பேக்கெட்டில் கடையில்ன்ற பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஆன்லைனில் தான் கிடைக்கும், இல்லைனா பக்கத்தில் யாராச்சும் தான் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மைக்ரோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் தரேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக ஸ்டார்டர் தேவைப்படும். ஸோ அப்புறமா ஸ்டார்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கல்ச்சர் எதில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு டப்பா, நீங்கள் எந்த டப்பாவில் பண்ணுறீங்களோ அந்த டப்பாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த டப்பாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த டப்பா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப சின்ன டப்பா தான், ஆனால் ஒரு பண்ணுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பன் மூணு பன் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய டப்பாவை யூஸ் பண்ணுங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பன் எடுத்து, ஸோ பன்னோ இல்லை ப்ரெட்டோ, ப்ரெட்டுனா நீங்கள் சைட்ஸில் இந்த மாதிரி ப்ரௌன் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் அந்த உள்ளே இருக்க அந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். பன்னாக இருந்தால் இந்த மாதிரி மேலே இருக்க எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டுருங்க, மேலே இருக்க ப்ரௌன் லேயர் ஃபுல்லாக வந்து பிச்சுருங்க. ஸோ ஓகே, நான் இப்போ பிச்சுட்டேன். ஸோ ப்ரௌன் லேயரை ஃபுல்லாக வந்து பிச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த சைடில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடில் வச்சுட்டு இதை வந்து இப்போ நீங்கள் ஒரு தண்ணி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஜக்கில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளேட்டில் அது சரிப்பட்டு வராது. நீங்கள் இந்த பன்னு வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முங்கணும், அந்தளவுக்கு தண்ணி இருக்கணும். ஸோ இந்த பன்னை வந்து இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு சோப் பண்ணி வச்சுருங்க, கரெக்டாக ஒரு 10-20 செகண்ட்க்கு. எப்படின்னா கொஞ்சம் அது நல்லா சாஃப்டாக ஆகணும் பன்னு, அந்த மாதிரி போடுப்பதும். ஸோ இதுங்க கொஞ்சம் நான் ஊற வச்சிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் இதை ஊற வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம அந்த பிளேட் எடுத்துக்கலாம், ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் ஸோ நம்ம ஊற வச்ச பன்னு எடுத்து போட்டுப்போம். இதுதான் நம் ஊற வச்ச பன். ப்ரெட்டுனா கூட நீங்கள் இதே வேலை தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இப்போ இதில் இருக்க தண்ணியை முத ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரைனாக அந்த அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் இருத்துடலாம் தண்ணியை. ஸோ ரொம்ப ஓவராக இருக்குது தண்ணி. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவு புழிஞ்சு எடுத்துருவோம் தண்ணியை. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை. அதுக்கு ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது, ரொம்பவும் புழிஞ்சிடக்கூடாது. இப்போ நான் செய்வேன் பாருங்கள், அந்த படம் ஓகே தான். அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை இங்கே ட்ரை பண்ணாலும் நல்லதாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நல்லா புழிஞ்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி அதே பிளேட்டில் வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோம்ஸ்னால நல்லா அதுக்குள்ளெல்லாம் போக முடியும். இப்போ எப்படின்னா இப்போ மைக்ரோம் பன்னு ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு இதில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அப்புறம் இது நல்ல தண்ணிலேயே நீங்கள் அது போடுறப்ப, கல்ச்சர் போடுறப்ப நல்லா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கணும் மாவு மாதிரி. அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது, அதுக்காக தான் நல்லா பிணைஞ்சிக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இப்படி பிணைஞ்சிக்கோங்க. அதை நான் நல்லா வந்து பிணைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம எதில் கல்ச்சர் பண்ணுறோமோ அந்த இது, இப்போ நீங்கள் எந்த டப்பாவில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பாட்டில் தான். ஸோ நான் பீட்டா இதை விட்டு விடுறதுக்காக வாங்கினது, பீட்டா செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது 150 பாட்டில்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பாட்டிலேருந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாட்டிலில் தான் வந்து நான் இன்றைக்கி கல்ச்சர் பண்ண போகிறேன். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டும் கல்ச்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதில் தான் கல்ச்சர் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிணைஞ்சு வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ எதில் கல்ச்சர் பண்ணுறீங்களோ அதில் போட்டுக்கோங்க நீங்கள் பிணைஞ்சு வச்சதை. இந்த மாதிரி இப்போ இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு பன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அது பேஸ்டாக நீங்கள் பன்னையும் எடுத்துக்கலாம். ஸோ இதிலே டபுள் சைஸ் இருக்குதுன்னா நீங்கள் 2 பன் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் பெருசாக கல்ச்சர் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 3 பன் 4 பன் அப்படி யூஸ் பண்ணலாம்.
ஆனால் சின்னதில் பண்ணுறதுனால ஒரு பண்ணை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்டரை வந்து இப்போ ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே பரப்பி விட்டு இப்போ ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப சொல்லியிருப்பேன், ஸோ ஃபஸ்ட் வாங்குறப்ப உங்களுக்கு இதில் தான் கவரில் தான் வரும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாக்ஸு அந்த மாதிரி பாக்ஸில் அந்த மாதிரி தருவாங்க. நான் வந்து இதை ஏற்கனவே கல்ச்சர் பண்ணாலும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஓரளவு இந்த ஒரு ஸ்பூன் அளவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டார்டர் கல்ச்சர் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த அளவு தான் தருவாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் கல்ச்சர் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்டார்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு கல்ச்சர் வரைக்கும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன்லேயே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராப் போட்டாலே வந்து ஒரு கல்ச்சர் போதுமானது, ஏன்னா அதுலேயே வந்து நூற்றுக்கணக்கான வாம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் ஊற்றினதில் இதுலேயே பார்த்திங்கன்னா இதே வந்து ஒரு மூணு கல்ச்சராக நம்ம டிவைட் பண்ணலாம். பட் இருந்தாலும் எனக்கு சீக்கிரம் வரணுன்றதுக்காக நான் நிறையா ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், இதை வச்சே இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வச்சே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினதில் முதல், ஸோ அதை வச்சே வந்து நம்ம ஆறு ஏழு கல்ச்சர் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு வாரம் வரைக்கும் ஆகும் மைக்ரோம்ஸ் எல்லாம் கிரேட் டைம் மேலே ஏறி வர. ஆனால் அது நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கல்ச்சர் ஆகணுன்றதுனால நான் இவ்வளோ ஊற்றிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியும், அதுதான் மைக்ரோம்ஸ். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நான் இந்த மூணு ஸ்பூன் வரை ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மூணு ஸ்பூனை வச்சு பதினோரு 12 கல்ச்சர் பண்ணலாம். ஆனால் பண்ணலாம், ஜஸ்ட்டு ஸ்டார்டர் வச்சு பண்ணலாம். ஆனால் என்ன ரொம்ப டைம் ஆகும், ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 நாள்குள்ளே வந்து ஆகும். பட் நிறையா ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் இல்லை 1 டே, இப்போ 24 ஹவர்ஸ் விட்டாலே போதும் உங்களுக்கு நிறைய ஏறி வந்துடும். இல்லை ஒரு 2 டேஸ் அவ்வளோதான், மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்கு கிடைச்சிரும் மைக்ரோம்ஸு. ஸோ அதுக்காக தான் நான் நிறையா ஊற்றிருக்கேன். ஸோ ஏன்னா என் ஃப்ரைஸுக்கு வந்து நிறையா தேவைப்படுது, அதுக்காக தான் இன்னொரு கல்ச்சர் பண்ணேன். ஸோ அப்படியே எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் காட்டலன்னு சொல்லி தான் பண்ணேன். ஸோ அடுத்து இதை எப்படி சேஃபாக வைக்கிறது, இப்போ சேஃபாக எப்படி வைக்கணும்னா ஜஸ்ட் இதை இந்த மாதிரி நீங்கள் துணியை போட்டு, இப்போ துணி போட்டு மூடினாலும் மூடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரோட மூடியோட மேலே வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ ஒரு சின்னதாக ஓட்டையை போட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு துணியை வச்சு துணியவும் அது கரெக்டாக இருக்க மாதிரி அறுத்துக்கிட்டு டேப் போட்டு நீங்கள் சுற்றியும் ஒட்டிடலாம். இது சுற்றி நீங்கள் டேப் துணியை வச்சு சுற்றி டேப் போட்டு ஒட்டிட்டு சேர்ந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். பட் நான் இந்த மூடியை வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா நான் அடுத்து இப்போ வேறு பாக்ஸ் வாங்க போகிறேன், இது கிடைக்க மாட்டேன் இந்த லாக்டவுனால், கிடச்சிச்சுன்னா நான் வாங்கி அதில் தான் பண்ணுவேன். சரி, நமக்கு பீட்டா ஃப்ரைஸ் விடுறதுக்கு வந்து தேவைப்படும், பீட்டா செப்பரேட் பண்ணுறதுக்கு செமியடல்ட் வந்ததும். சரி, நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை வச்சே மூடி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ஏதாச்சும் மூடி வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சே நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் மூடியை வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு விரும்புனா இந்த மாதிரி மூடி இல்லாமல் இந்த மாதிரி துணியை வச்சு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ கடைசியாக மூடி விடுவேன் துணியை வச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இதாக அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்படி தான் மைக்ரோம் கல்ச்சர் பண்ணணும். ஸோ ஈஸி தான் மைக்ரோம் கல்ச்சரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.